செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளான திம்மாவரம், ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் திருநாகேஸ்வர சுவாமி கோவிலில் 101 ஆண்டு தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. குன்றத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனுறை நாகேஸ்வர சுவாமி கோவில் பிரம்மாற்றமும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சூரிய பிரபை, தங்க முலாம், அதிகார நந்தி சேவை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிலையில் 7 நாள் திருவிழாவான மகாரத உற்சவத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரினை 4 மாட வீதிகளிலும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இதில் அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஈரோடு அடுத்த முத்தம்பாளையம் பகுதியில் வீட்டிற்குள் புகுந்து 12 பவுன் நகை மற்றும் 70,000 ரொக்கம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்தம்பாளையம் குடியிருப்பில் வசித்து வரும் தம்பதியினர் தமிழரசு சுமதி. இந்நிலையில் இருவரும் இரவு வீட்டின் மொட்டை மாடியில் உறங்கியுள்ளனர். அப்போது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 12 பவுன் தங்க நகை, 70,000 ரூபாய் மற்றும் செல்போன்களை திருடி சென்றனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த தமிழரசு அளித்த புகாரின் பேரில் தாலுகா போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்ட அலம்பிலான சிலம்பாட்ட போட்டி சென்னை கொட்டிப்பாக்கம் YMCA உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நண்பர்கள் உடற்பயிற்சி, குத்துச்சண்டை மற்றும் சிலம்பாட்டத்தை சிலம்பம் இளைஞர் விளையாட்டு சங்கம் இணைந்து நடத்திய இப்போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 1000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டன. இதில் சிறப்பாக விளையாடி முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சிலம்ப ஆசான் கிருஷ்ணன் பரிசுகளை வழங்கினார். என் பேரு தியா. இங்க வந்து கஜேந்திரா சீரம் சிலம்பம் சார்பாக இங்க டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்க நிறைய ஊர்ல இருந்து நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க. நாங்களும் எங்களோட குரூப்பும் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே வந்து மெடல் சர்டிபிகேட் எல்லாம் கிடைக்குது, ப்ரைஸஸும் நிறைய தராங்க. ரொம்ப சந்தோஷம். டேலண்ட் கால்பந்து அகாடமி சார்பில் மாநில அளவிலான பெண்கள் கால்பந்து போட்டிகள் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டை தனியார் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதில் இளவரசர் நவாப் ஜாதா, முகமது ஆசிப் அலி திவான் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெங்களூரு அணியினருக்கு 10,000 ரூபாய்க்கான காசோலை, சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினார். இதேபோல் 2 பரிசாக மன்னார்குடி அணியினருக்கு 7,000 ரூபாய் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நாற்பதாவது வணிக தின மாநாடு வணிகர் உரிமை முடக்க மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை ஜாபர்கான்பேட்டையில் நடைபெற்றது. 40வது வணிகர் தின மாநாடு வணிகர் உரிமை முடக்க மாநாடு May 5 ஈரோட்டில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மற்றும் தென் சென்னை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் ஜாபர்கான்பேட்டையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா, GST வரியை செலுத்துவதை எளிமைப்படுத்த வேண்டும், உணவு தர நிர்ணய பாதுகாப்பு சட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். வருகின்ற 40வது வணிகர் தின மாநில மாநாடு ஈரோட்டில் நடைபெறுகின்ற மாநாடு வணிகர் உரிமை முழக்க மாநாடாக நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தின் சார்பாக பொதுக்குழுவை நடத்தியிருக்கிறோம். நிறைவாக இன்று தென் சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் MR பன்னீர்செல்வம் தலைமையிலே மிக அற்புதமான பொதுக்குழுவிலே பல ஆயிரக்கணக்கான வணிகர்கள் இந்த மாவட்டத்தில் இருந்து அந்த மாநாட்டில் பங்கேற்போம் என்பதை விட்டு இந்த சென்னை மண்டலமாக நாங்கள் நிர்வாக வசதிக்கு ஏற்ப 7 மாவட்டமாக பிரித்து வைத்திருக்கிறோம். திருவண்ணாமலை அருகே மின்வேலி அமைத்து புலிமானை கொன்ற நபரை வனத்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை வனசிறக அலுவலர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் வனக்காப்பாளர்கள் கௌதிமலை காப்பு காடு உள்ளிட்ட பட்டா நிலங்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது புனல்காடு கிராமம் காப்பு காட்டை ஒட்டியுள்ள சண்முகம் தனது பட்டா நிலத்தில் மின்வேலி அமைத்தது தெரியவந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் மின்வேலியில் சிக்கி 2 வயதுடைய ஆண் புலிமான் மற்றும் ஒரு நாய் உயிரிழந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சண்முகத்தை கைது செய்த போலீசார் அவரை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஸ்ரீ அறம்புவலர் நாயகி சமேத கைலாசநாதர் கோவில் சித்திரை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ அறம்புவலர் நாயகி உடனுறை ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில்
கடந்த 2012 ஆண்டில் சித்திரை பெருவிழாவில் தேர்வலம் வந்தபோது விபத்துக்கு உள்ளாகி 5 பக்தர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. இதையடுத்து 50 உயரமுள்ள தேரை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கைலாசநாதர் உடனுரை அறம்லவர் நாயகி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள கண்மாயை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்பாலை கிராமத்தில் 300 குடும்பங்களுக்கு மேல் விவசாயம் செய்து வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்தில் உள்ள கண்மாயில் மழைநீரை சேமித்து வைத்து விவசாயம் செய்கின்றனர். இந்நிலையில் கண்மாயில் தூர் வராததால் மழைநீர் வீணாகி ஊருக்குள் புகுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டினர். எனவே அனைத்து கண்மாய்களையும் தூர்வார கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு விழாவில் அமைச்சர் கயல்விழி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தாராபுரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தற்காலிகமாக செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாவது ஆண்டு விழா நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் பத்மாவதி அனைவரையும் வரவேற்றார். இதில் தமிழ்நாடு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி கலந்து கொண்டு இளநிலை பயின்று விளையாட்டில் வெற்றி பெற்ற 50 மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கினார். இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகளால் உணவகங்களில் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலின் கோடை சீசன் களைகட்ட தொடங்கியது. இந்நிலையில் கோடை சீசனுக்காக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதை பயன்படுத்தி கொடைக்கானலில் பல்வேறு இடங்களில் கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. குறிப்பாக உணவகங்களில் காலாவதியான உணவுகள், கலப்பட உணவுகள் கூட அதிக விலைக்கு விற்கப்பட்டு வருகிறது. ஆகவே உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உடனே ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. பெரிய பனிச்சேரி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக முதல்வர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் 100 மேற்பட்ட சிலம்ப கலை வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கும் விதமாக பறைமேளங்கள் இசைக்கப்பட்டது. பறைமேள இசைக்கு ஏற்ப சிலம்ப வீரர் வீராங்கனைகள் சிலம்பம் சுற்றியும் வால் வீசியும் போட்டியில் ஈடுபட்டனர். இந்த போட்டியை காண்போரை வெகுவாக கவர்ந்தது.